நாம சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச ரெண்டு பேரு இப்ப சேர போறாங்கல்ல. மறந்தாக வேண்டிய சூழ்நிலை வரும்போது மறந்துதான் ஆகணும். அது நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. என் மனசுல நீங்க தான் என்னைக்குமே நம்பர் ஒன். நீ பிரதாப் விஷயத்துல ராங்கா டியூனா இருக்க. உன்னை யாரும் ரைட் டியூன் பண்ண முடியாது. நீயே சரி பண்ணிக்கிட்டாதான் உண்டு. காய்ச்சல் வந்துருச்சுக்கா. நம்ம எதுக்கடா பயப்படணும்? நாம் இப்போதான் தைரியமா இருக்கணும். இல்லக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இந்த ஊர்க்காரங்க நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களாக்கா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க பானு. அப்பா எப்படியும் பணத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துருவாரு. எப்படிக்கா கொடுப்பாரு? பணம் தான் எங்கேயுமே கிடைக்கலையே. கிடைக்கும். இத பாருங்க, முடிய முடியாதுங்கறது பழிச்சுன்னு சொல்லுங்க, இல்லாட்டி நான் வேற இடமா பாப்பேன்ல. தம்பி, முடியும்னு பழிச்சுன்னு சொல்லி பணத்தை தூக்கி கொடுத்துட்டா அப்புறம் ஏதாவது இல்லங்கன்னா பணம் போயிடும். முடியாதுன்னு பழிச்சுன்னு சொல்லிட்டா பார்ட்டி போயிடும். தொழில் பண்ண முடியாது. வட்டிக்கு விடுற தொழில் தம்பி, ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. உங்க ரிஸ்க் எனக்கு புரியுதுங்க. அதுக்காக நான் ஓவர் ரிஸ்க் எடுக்க முடியுமா? எனக்கு பணம் கொஞ்சம் அவசரம். பாருங்க பிளீஸ். இவ்வளவு அவசரப்படுறீங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ஃபோன் மட்டும் வந்துடுறேன். சொல்லுங்க. வயத்துல இருக்கிற புள்ள நலி உழுவுற மாதிரி நைஸா பேசு. வாட்டி குடுறவனி உனக்கு நான் சொல்லியா கொடுக்கணும்? பேசியா? சரிங்கய்யா. தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி. ஊர்லயே பெரிய குடும்பம், கேட்காத மகராசம் கேக்குறீங்க. நான் இல்லன்னு சொல்ல முடியுமா? இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? பணம் ஆகுமா ஆகாதா? ஆகும் தம்பி, ஆகும். ஆகாம எங்க போகுது? பொறுத்தது பொறுத்தீங்க, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் பொறுத்துங்க. நீங்க வர வேணாம், பணம் உங்களை தேடி வரும். நாளைக்கு சாயங்காலம் ஆகுங்களா? ஆமாங்க,
இதையே இன்னொரு பக்கம் வாங்கிதான் கைமாத்தி விடுறேன். வேற யாருக்கண்டா இந்த மாதிரி செய்ய மாட்டேன். உங்களுக்கே தான் செய்யறேன். நல்லது தம்பி. இப்படி நிர்கதியா நிக்கிற நிலைமை வரும் நான் நினைச்சே பார்க்கலீங்க. இதுல இருந்து மீளவே முடியாதா? ஒரு வழி இருக்கு. நான் தற்கொலை பண்ணி செத்துட்டா மீளறதுக்கு வழி இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? மனசு மறந்து போச்சு ஞானம். நான் மனசால யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படல. இப்படி எல்லாம் இருந்தும் இப்படி ஒரு நிலைமைனா நான் என்னன்னு சொல்றது, என்ன நினைக்கிறது? எதுக்குதான் இந்த உசுரை வச்சுக்கிட்டு? பொழைச்ச பொழப்பு போதும், போய் சேரணும்னு தான் மனசுக்கு படுது. நீங்களே இப்படி எல்லாம் நினைச்சா அப்புறம் நாங்க என்னங்க செய்யறது? வாழ்ந்தா ஒன்னா வாழ்வோம், இல்ல எல்லாரும் சேர்ந்தே செத்து போவாங்க. சாகரத்தை தவிர வேற வழியே இல்ல. திருப்பூர் ஏஜென்ட் பணம் கட்டவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம மதியானம் மருந்து குடிச்சு செத்துட்டார். என்னங்க சொல்றீங்க? ஆமா ஞானம், நாளைக்கும் நாளைக்கும் என் பேரும் இப்படி பேப்பர்ல வரும். ஐயோ ஐயோ, என்னங்க? எவனோ பணத்தோட ஓடிட்டான். ஒரு பாவம் செய்யாத நான் மாட்டிக்கிட்டேன். வேற வழியே இல்ல ஞானம். அன்னைக்கு கூட்டத்தில் ஒருத்தர் கேட்டால நாட்டுக்கிட்ட சாக வேண்டிதானே, அதான் வழி. ஐயோ கடவுளே. ஹலோ பவித்ர, நான் தான். பவித்ரா அழாத பவித்ரா, இதை பார். கண்டிப்பா ரெண்டு மூணு நாள்ல பணம் கிடைச்சிரும். நான் பணத்தோட வரேன். நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, தைரியமா இரு, அழாத. பவித்ரா நான் இருக்கேன். பவித்ரா நான் பார்த்துப்பேன். நான் கண்டிப்பா பணத்தோட வருவேன். அழாத, வச்சுட்டுமா?
நல்ல மானஸ்தனா இருந்தா எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை 10 காசு பாக்கி இல்லாம மொத்தமா எண்ணி வைங்க. அவ்வளவு நாணயசனா தான் நாண்டு சாவியா? பொண்ணை கட்டி கொடுக்கிறே கூட்டி கொடுக்கிறே உடனே படுத்த குடியா? முதல்ல எனக்கு குடுஞ்சானோ. அம்மா பவித்ரா டம்ளர் எடுத்துட்டு வர மறந்துட்டேம்மா, கொஞ்சம் எடுத்துட்டு வாமா.
பண்ணதே அதிகம்னு தோணுதுடி. என் ஜெல்ஸ கொல்லடிச்சான்னு சொல்லி அவ மேல தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து மாட்டி விட்டத நினைச்சா பாவமா இருக்குடி. ஷட் அப். நார்த் இந்தியா 2